மிலாடி நபி திருநாளையொட்டி இஸ்லாமியர்களுக்கு அஇஅதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக இடைக்கால பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அண்ணல் நபிகள் நாயகம் பிறந்த திருநாளாம் மிலாடி நபி திருநாள் உலகமெங்கும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் இந்த இனிய வேளையில் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்திருக்கிறார். உண்மையை பேசுதல், தூய எண்ணத்தோடு வாழுதல், ஏழை எளியோருக்கு உதவி புரிதல், அனைவரிடத்திலும் அன்புடனும் நற்பண்புடனும் பழகுதல், புகழையும் அறத்தையும் தராத செயல்களை செய்யாதிருத்தல் என்பது இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் உலகிற்கு நல்கிய போதனைகள் என குறிப்பிட்டுள்ள இடைக்கால பொதுச் செயலாளர், அண்ணல் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான இன்று பெருமானாரின் போதனைப்படி அன்பு பெருகவும் அமைதி தவழவும் சமரசம் உழவவும் சகோதரத்துவம் தழைக்கவும் அயராது உழைத்திட உறுதி ஏற்போம் என தெரிவித்துள்ளார். மேலும் அன்பினுக்கினிய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது வழியில் இனிய மிலாடி நபி நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை மன மகிழ்ச்சியுடன் உரித்தாக்குவதாக தனது வாழ்த்துச் செய்தியில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார்.